மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கை அமல்படுத்த கோரி பொதுநல மனு சென்னை உயர்நீதிமன்றம் நாளை விசாரிக்கிறது கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக முக ஸ்டாலின் ஆலோசனை தலைமைச் செயலாளர் சுகாதாரத்துறை செயலர் பங்கேற்பு சென்னை ஜேஜி நகரில் அம்மா உணவக பேனரை கிழித்த திமுகவினர் இரண்டு பேரை கட்சியிலிருந்து நீக்க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக மா சுப்பிரமணியன் தகவல் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை திமுக வெற்றிக்காக பரமக்குடி அருகே நாக்கை அறுத்து காணிக்கை செய்த பெண் தொண்டர்கள் இதுபோன்ற துயரத்தை வரவைக்கும் நிகழ்வுகளில் ஈடுபட வேண்டாம் என மு க ஸ்டாலின் கோரிக்கை தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தார் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் வரிசையில் காத்திருந்து ரெம்டெசிவிர் வாங்கிச் செல்லும் மக்கள் கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் விற்ற மருத்துவர் உட்பட இருவர் கைது சேலம் அரசு மருத்துவமனையில் நிரம்பிய படுக்கைகள் ஏராளமானோர் வருவதால் சிகிச்சை பெற முடியாமல் அவசர ஊர்தியிலேயே இருக்கும் தொற்றாளர்கள் கன்னியாகுமரி நெல்லை உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு கடலோர மாவட்டங்களில் காற்றில் வெப்பம் அதிகரித்து வெக்கை காணப்படும் என வானிலை மையம் எச்சரிக்கை கொரோனா பரவல் காரணமாக நடப்பு ஐபிஎல் தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என பிசிசிஐ உறுதி